Hello students, welcome back to our channel. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த அரியர் எக்ஸாம் பற்றி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது இன்னைக்கு நடந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு பற்றி ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எல்லா யூடியூபர்ஸுமே இப்போ இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில மீடியா சேனல்லையுமே இதை பற்றி செய்திகள் வெளியாகிட்ருக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்கறேன் அந்த லிங்க்கில் நீங்களே போய் தெரிஞ்சுக்கோங்க இந்த அரியர் தேர்வு விவகாரத்தில் ஏஐசிடி விதிகளுக்கு முரணான நிலைப்பாட்டை எடுக்க முடியாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து திட்டவட்டமாக இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ

அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன்கிறது பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளுக்கு வந்து எதிரானது அப்படின்னு வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு பாலகுருசாமி சார் வந்து சிண்டிகேட் கவுன்சிலை கேட்காம எப்படி வந்து அரியர் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வழக்கு போட்டிருந்தாங்க ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் இயரிங் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் இருபது சரிங்களா நவம்பர் இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க